வைராகிய சதகத்துல சொல்லுவார், அது வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தி. இந்த ஜரா மூப்புங்கிறது இருக்கே, கேடுத்தன்மை அப்படிங்கிறது, முதுமைங்கிறது ஒரு பெண் புலி மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான், காத்துன்னு இருக்கான் நம்ம மேல பாயறதுக்கு. யூ நெவர் நோ வென் யூ சடன்லி கெட் இன் டு ஓல்ட் ஏஜ். அது சொல்லிண்டா வரப்போறது நம்மள. அந்த புலி பதுங்கி நிக்கிற மாதிரி அந்த மூப்புங்கிறது அப்படி நின்றுட்டு இருக்கும் அந்த ஓல்ட் ஏஜ். வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜெயந்தி, பயமுறுத்தின்றே இருக்கு நம்மள. திடீர்னு ஒரு நாள், வயசு இந்த 40 இருந்தா, இங்கே இருந்து எங்கேயோ சைட்ல ஒரு நர தெரியறதோ, இந்த பக்கம் ஒரு நர தெரியறதோன்னு யோசிப்போம் நம்ம. 30 இன்னைக்கு தெரியறது வச்சுக்கோங்க. வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜெயந்தி. அடுத்தது ரோகாஷ்ச சத்ரவைவ பிரஹரந்தி தேகம். சத்ருக்கள் எப்படி வந்து நம்மளை கான்ஸ்டண்டா அப்படி துன்புறுத்தின்றே இருப்பாளோ, அதுபோல டிசீஸ் ரோகங்கள்ங்கிறது நம்மளை வந்து நம்மளுடைய தேகத்தை வந்து அப்படியே குத்தின்றே இருக்கு, பிரஹரந்தி அடிச்சுட்டே இருக்கு நம்மளை. ரோகாஷ்ச சத்ரவைவ பிரஹரந்தி, ஏன்னா தினமும் கார்த்தால எழுந்தா இந்த காலு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கோ, வயிற்று சத்தை வலிக்கிற மாதிரி ஏதோ தோணுமோ இல்லையோ நமக்கும். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த சரீர உபாதைகள், சின்ன சின்ன உபாதைகள் நமக்கு வந்து தினமும் கார்த்தால இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ ரோகாஷ்ச சத்ரவைவ பிரஹரந்தி தேகம். அடுத்தது ஒண்ணு வைக்கிறார் பாருங்க பர்த்ருஹரி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடைய லைன். ஆயு பரிசிரவதி பின்ன கட்டாத்து இவ அம்பகா. இந்த பானையில ஜலம் வச்சிருக்கோம், அதுல ஒரு விரிசல் வந்தது, உடைய வேண்டாம் பானை, உடஞ்சதுன்னா டமால்னு தண்ணி எல்லாத்தையும் போயிடும். ஒரு விரிசலோட இருக்கு ஒரு பானைன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து அந்த ஜலம் கசிஞ்சுட்டே இருக்கும் அப்படியே, இட் ஜஸ்ட் ஊஸ் அவுட் ஆஃப் த பாட் இல்லையா. அந்த மாதிரி உங்களுடைய ஆயுஷுங்கிறது தினம் தினம் இட் இஸ் ஊசிங் அவுட் ஆஃப் யூ இல்ல. அனித்யானி ஷரீராணிங்கிறது அதுதான். உங்களுக்கு வந்து ஆயு பரிசிரவதி பின்ன கட்டாதிவ அம்பகா. சரி, இதனால என்ன இப்போ இந்த உலகத்தை பாரு, ததாபி அஹிதம் ஆச்சரதி இது சித்திரம், லோகஸ் ததாப்பி அஹிதம் ஆச்சரதி இது சித்திரம். இன்னமும் இந்த தவறு பண்ணிட்டு இருக்கா பாரு இந்த உலகத்துல எல்லாரும். அஹிதம், மற்றவர்களுக்கு ஒரு உகந்ததாக இல்லாமல், ஹிதம் இல்லாத காரியத்தை மனுஷா இன்னமும் பண்ணிட்டு இருக்காளே, இவ்வளவு தெரிஞ்சும். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது மாதிரி தர்ம சங்கிரகா கர்த்தவ்யா, அனித்யானி ஷரீராணி, சரீரமோ அனித்யம், இதை போஷாக்கு பண்ணிட்டு நமக்கு வந்து ஒன்றும் ஆக போறதில்ல. செல்வங்கள் இன்னைக்கு பணம் வரும், நாளைக்கு போகும், தெரியாது. திடீர்னு ஒரு ஒரு டூ டூ மந்த்ஸ் பேக் வரைக்கும் எக்கானமி வாஸ் அட் அ பூம், இன்னைக்கு பார்த்தா திடீர்னு அப்படியே கிராஷுங்கிறான். வேர்ல்டே வேர்ல்ட் ஓவர் குளோபல் லெவல்ல எக்கனாமிக் கிராஷுங்கிறான். விபவோ நைவ சாஸ்வதா, என்ன நித்தியம் சந்நிஹிதா மிருத்யுஹு. இப்படி யோசிச்சிருப்போமா நம்ம இந்த சுச்சுவேஷன்ல, அப்படியே டெத்துங்கிறது நம்ம ஆத்து வாசல்ல நிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு நமக்கு. சந்நிஹிதா, பக்கத்திலேயே இருக்கு, சமீபேயே வஸ்திதா. அதனால என்ன பண்ணணும், தர்ம சங்கிரகா கர்த்தவ்யா, ஆப்ட் ஃபார் த சுச்சுவேஷன் டுடே.